ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லைங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கதைகள் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா நானும் அம்மாவும் சம்பாதிக்கிற அந்த பணத்தை வச்சு என்னோட தங்கச்சி கல்யாணத்தை நடத்த முடியுமாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குரியதான் இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தான் எங்கள் குடும்பம் இருந்துச்சு நான் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சூழ்நிலை மாறுனுச்சின்னு தான் சொல்லணும் ஆனால் இருந்தாலும் வந்து எங்கள் அப்பா பார்த்துக்கிட்ட அளவுக்கு என் வருமானத்துலேருந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தை பார்த்துக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதாவது அம்மாவே நிறையா வந்து வெளியில் பணம் வாங்கி அது அதையே வந்து அவங்க மாதம் மாதம் கட்டுற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தாங்க எனக்கே ஒரு மாதிரி என்னடாது நம்ம வந்து வேலைக்கு போயுமே வந்து அம்மாவோட ஒரு கஷ்டத்தை வந்து சரிப்படுத்த முடியல எப்படி நம்ம தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போகிறோம் ஏன்னா நிறைய எங்கள் இருந்தே மாப்பிள்ளையெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க எங்களால் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்கும் தானே நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க ஆனால் வந்து நம்மளால் வந்து ஒரு நினச்ச இடத்துல ஒரு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை இல்லைங்க நம்மளுக்கு ஒரு மனசுலுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக தான் இருக்கும் அதுவும் ஒரு பையனாக இருந்து என்னால் வந்து நம்ம தங்கச்சியை ஒரு செய்யறது கூட நம்மள்கிட்ட வந்து ஒரு ஒரு வழி இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தால் எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது நானும் வந்து நிறைய இடத்துல வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்களையும் நிறைய முயற்சிகள் பண்ணினேன் எல்லா இடத்துலையும் எல்லா முயற்சிகளும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நான் படித்தது பன்னெண்டாவது படிச்சிருந்தேன் இருந்தாலும் நிறைய வேலைக்கு கூப்பிட்டவங்கலாம் வந்து சில இடத்துல வந்து விசாரித்து பார்த்ததுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காத மாதிரி இருந்துச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சு நான் வந்து அந்த பால் கடையில் தான் வேலை பார்ப்பேன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை வச்சு வந்து குடும்பத்தை வந்து ஓரளவு நம்ம ந சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுக்கு தான் வந்து அம்மா சம்பாதிக்கிறதும் நானும் வந்து குடும்ப செலவுக்கு தான் சரியா இருந்துச்சு வர தங்கச்சிக்கு ஒரு நகை சேர்க்கறதுக்கோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பெரிய லெவல்ல ஒன்றும் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒண்ணுமே உதவலை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் இருந்ததுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த நிலைமையில் வந்தேன் அதுக்கு அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமும் நடந்துச்சு அதாவது எங்க குடும்பமே ஒரு அவமானம் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அந்த நேரத்துல என்ன அப்படின்னு கேட்டா எங்க அம்மாவோட வந்து சித்தப்பாவோடய பேத்தி அதாவது என் தங்கச்சி வயது தான் அந்த பெண்ணுக்கு அப்படி இருக்கிறப்போ வந்து என் தங்கச்சியும் அவளும் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க காலேஜ் எல்லாமே வந்து ஒரே இதில் தான் படித்த பொண்ணுங்க இப்போ வந்து அன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு அவங்க வந்து வந்திருந்தாங்க நான் அப்போ தான் வந்து வேலை கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன் அன்றைக்கி கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வர சொன்னார் முதலாளி சரின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்போ தான் ஒரு பத்து மணி வரைக்கும் கிளம்பிகிட்ருந்தேன் அப்போ வந்து திடீர்னு அவங்க வந்தாங்க வந்து அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பாக உள்ளவங்க தான் இருந்தாலும் வந்து இப்போ வசதி ஆனவங்க தான் அப்போ ஏழ்மையாக இருந்தவங்க தான் இப்போ வசதி வாய்ப்பாகிட்டாங்க இப்போ அவங்க பையன் வெளிநாடு போய் பண்ணி செஞ்சு கொஞ்சம் வசதி ஆகிட்டாங்க வந்தவுடனே என்னப்பா நல்லா இருக்கேன்னுட்டு அவர் கேட்டார் அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க இது மாதிரி என்ன இன்னமும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க காசு பொண்ணு ஏதா இருந்தாங்கன்னா அங்கே இங்கே வாங்கி கல்யாணத்தை காலகாலத்தோடு முடிச்சு விட்ருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி சொன்னது வந்து அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஒரு கஷ்டம் வழி என்னன்னு புரியும் அதாவது நம்மகிட்ட இருக்கிற இல்லை அப்படின்னு தெரியுது நம்மளோட இயலாமையை வந்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஏலனமாக பார்க்குற ஒரு சூழலுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருந்துச்சு என்னடா இது நம்ம வந்து இப்படி வந்து நம்ம அம்மாவை வந்து ஒரு சொல்ல வச்சுட்டோமே அம்மா ஒரு கேட்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடுச்சு நம்ம அப்பா இருந்திருந்தால் இந்த ஒரு சூழலுக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நிறைய வந்து ஒரு குழப்பம் வந்துச்சு அன்னைக்கு வந்து நான் நான் சரியாகவே வந்து என்னால் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக போணுச்சு சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அப்பாவோடய ஒரு சொந்தக்காரருன்னு சொல்லலாம் எங்களுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவார் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து வர்றது கிடையாது முடியாமல் போனதுனால வர்றதில்ல அவர் வீடை கடந்து தான் வந்து நான் வரணும் அன்றைக்கி நின்றுட்டு இருந்தார் வெளியில் என்னப்பா பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நான் இல்லைமாம்மா அதெல்லாம் வந்து வாக்கு அது மாதிரியெல்லாம் இல்லை நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க நான் ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டு இருந்தேன் மாமா பல குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்னடா இப்போயே நீ குழம்பிட்டனா இன்னும் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில் இதெல்லாம் அதெல்லாம் இருக்கீங்க வா உள்ளார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாரு நானும் உன்னை வந்து டெய்லி நீ வீ வேலை விட்டு வர்றப்போ பார்ப்பேன் நீ வந்து வேகமாக சைக்கிளில் போயிடுவேன் நான் கூட அன்னைக்கு கூப்பிட்டேன் போன வாரம் கூட கூப்பிட்டேன் நீ வந்து காதலை வாங்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைம்மா அது வந்து நைட்டு வேலை முடிச்சுட்டு போயிருப்பேன் எனக்கு காதில் இவ்வளோ இல்லை அதனால தான் அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரி அம்மாலாம் எப்படி இருக்காங்க தங்கச்சியெலாம் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆ எல்லோரும் நல்லாயிருக்காங்கம்மான் எல்லோரும் எல்லாரும் இதாக இருக்காங்க தங்கச்சி கேண்டா எதுவும் கல்யாணம் பார்க்கலையா அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு அதுதான் அம்மா ஒரு மனசில் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிற விஷயமா இருக்குது அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப ஒரு மனது கஷ்டப்படுற விஷயம்னா அதுதான் அதை பற்றி தான் யோசிச்சிகிட்டே போயிட்டுருக்கேன் அதனால தான் நீங்கள் என்னை கூப்பிட்டது கூட எனக்கு உள்ள இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுச்சுப்போமா அவங்களுக்கு தெரியும்ல நான் எங்கள் அம்மாவோடய சொந்தக்காரர் அவர் வந்து இது மாதிரி பத்திரிக்கை வச்ச வந்தார் அவங்க பொண்ணு கல்யாணம்ன்ட்டு அவர் வந்து ஒரு மாதிரி எங்களை ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுட்டார் அம்மாவுக்கே ஒரு மாதிரி அழுகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாமாட்ட சொன்னேன் இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதடா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்